வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி தான் ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ டிவிஎஸ் RR310 BS6 2020 புதுசாக அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ண பைக். இந்த பைக்கை பற்றின ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா மேலே வரும், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பைக்கோட ஓனர் மிஸ்டர் லோகி, என்னோடய பிரதர் மாதிரி. ஸோ இவர் வந்து இந்த பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சஜஷன் கேட்டார், எப்படி எடுத்தார், என்னென்னலாம் இப்போ இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாரு, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் போஸ்ட் வந்து நேற்றே போட்டிருந்தேன், நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, அதெல்லாமே நான் ரீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் வந்து நம்ம லோகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, சூப்பர். ஸோ ப்ரோ, இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பைக் எடுக்கிறது முன்னாடி என்கிட்ட சஜஷன் கேட்டீங்க. ஆமாம், நான் வந்து நிறைய சஜஷன் கொடுத்தேன், ஆனால் இருந்தாலும் நீங்கள் இந்த பைக் தான் சூஸ் பண்ணீங்க. ஆமாம், எதனால் இந்த பைக் சூஸ் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இந்த பைக்கு நான் எதனால் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக்காக தெரியணும், நம்ம ஏரியாவில் நம்ம வந்து யூனிக்காக இருக்கணும். அது இல்லாமல் இந்த பைக் பார்க்க எனக்கு 600cc மாதிரி இருந்துது, அதனால தான் நான் இந்த பைக் சூஸ் பண்ணேன். அதுவும் நம்ம ஏரியாவில் யாருமே வச்சில்ல, நம்ம யூனிக்காக ரொம்ப யூனிக்காக தெரியணும், அதனால தான் இந்த பைக் நான் சூஸ் பண்ணேன். ஓகே, சூப்பர். பைக் எப்படி எடுத்தீங்க? ஏன்னா நீங்கள் வந்து இப்போ கோலமில் இருக்கீங்க இல்லைங்களா, இங்கே பக்கத்தில் ஷோரூம் இல்லை, அதுவும் நீங்கள் லாக்டவுன் டைமில் தான் எடுத்தீங்களா? ஆமாம், லாக்டவுன் முடிஞ்சு அதுக்கப்புறமா. லாக்டவுன் முடிஞ்சு, ஓகே. எப்படி எடுத்தீங்க இந்த பைக்கை? வந்து நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, ஜிங்கிள்பிட் ஆப் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஜிங்கிள்பிட் ஆப்பில் போய் நான் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தேன், இதுமாரி பைக் வேணும்னு சொல்லிட்டு. அவங்க ரிக்வஸ்ட் அமைச்சிருந்தாங்க, ரிக்வஸ்ட் அமைச்சிட்டு எனக்கு வந்து அவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க ஜிங்கிள்பிட் ஆப் மூலமாக. பார்த்து பேசணும், இதுமாரி வண்டி எனக்கு வேணும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, மீது எல்லா ப்ராசஸும் அவங்களே பார்த்து பண்ணி முடிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஆப் மூலமாக. ஓகே, ஓகே. ஸோ அந்த ஆப் எப்படின்னா, நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஷோரூம்லேருந்து வேணாலும் நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும், நம்மளுக்கு நியர்பையில் எது இருக்கோ அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ரைஸும் அது மாதிரி காம்படிட்டிவ். ஆமாம், எது நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ அந்த ப்ரைஸ்லேயே அவங்க பண்ணி கொடுப்பாங்க, அது எந்த ஷோரூம் கரெக்டாக இருக்கும். நான் இந்த ஆப் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ, ஆல்ரெடி வீடியோவும் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே. ஓனரோட வீடியோ பண்ணேன், நல்ல ஆப் தான் அது. ஸோ ஓகே, ஃபைன், சூப்பர். எப்படி எடுத்துட்டீங்க? ஸோ இப்போ வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸ், நீங்கள் டெய்லி ஃபோன் பண்ணினா அப்படி இருக்கணும், ஆனால் அப்படி இருக்குன்னா நீங்கள் சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. நான் ஃபஸ்ட் குவஸ்டின் எல்லாரும் கேட்குற மாதிரி தான், இந்த பைக் வந்து எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க? 5 மந்த் ஆகுது இது எடுத்து. ஓகே, 5700 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஓகே, எவ்வளோ டாப் ஸ்பீடு? 166 போட்டிருக்கேன். 166, நல்ல டாப் ஸ்பீடு தான்ல. ஓகே, ஓகே ப்ரோ. இப்போ இந்த பைக்கில் நிறைய விஷயம் நீங்கள் மேஜராக டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே இருந்தீங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸ்லேருந்து வரலாம். சர்வீஸ் வந்து டிவிஎஸில் எப்படி இருக்குது இந்த பைக்கு? எனக்கு நியர்பை யோகேஷ் டிவிஎஸ் ஒன்று இருக்குது. ஓகே, இதே யூடியூபர் இன்னொரு ஆதேஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வீடியோவை பார்த்தேன் நான். பார்த்துட்டு எனக்கு அந்த ஷோரூமுக்கு வந்து சர்வீஸ் சென்டருக்கு போகவே கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணிட்டு, டிரன் மோட்டார்ஸ்னு அங்கே ஒன்று இருக்குது, அசோக் பில்லர்கிட்டே இருக்குது, அங்கே தான் நான் போய் சர்வீஸ் விட்டேன். அவரும் அங்கே தான் விட்டுருந்தார். எனக்கும் அங்கே விட்டதில் கொஞ்சம் மனசு திருப்தியாக தான் இருந்துச்சு அங்கே சர்வீஸ் பண்ணதில். ஓகே, சர்வீஸ்லாம் நல்லா பண்ணுறாங்களா, பண்ணி கொடுக்குறாங்களா? சர்வீஸ் வந்து டெக்னீஷியன் இன்னும் வந்து டிவிஎஸ் வந்து நிறையவே ட்ரைன் அப் பண்ணோம். ஓகே, இன்னும் நிறைய அவங்க விஷயம் அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் 1000 கிலோமீட்டரில் ஒன்றா பவர் மோட்லாம் அன்லாக் பண்ணோம், மோடு வந்து அன்லாக் பண்ணவே இல்லை, நம்ம சொல்லி அன்லாக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது அவங்க. அந்த டெக்னீஷியனுக்குலாம் அவ்வளோதான் நாலேஜ் இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ கைஸ், ஆக்சுவலாக ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், லோகி வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன், ஸோ மெக்கானிக். இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரெப்புடேட்டிவ் ப்ராண்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தார். ஸோ இப்போ தான் வந்து வெளியே வந்தார், வேறு ஒரு இதில் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நிறைய டெக்னிக்கலாக தெரியும், அதனால தான் நான் இவரை சூஸ் பண்ணேன். ஸோ பைக்கு பற்றியும் தெரியும், டெக்னிக்கலாகவும் தெரியும், நிறைய விஷயம் நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ, இது வந்து நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, இப்போ உங்கள் வண்டியில் வந்து அன்லாக் பண்ணிட்டீங்களா மோட் எல்லாமே? மோடில் அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். மோடு அன்லாக் பண்ணிட்டீங்க, இந்த ரைடிங் மோடு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஆக்சுவலாக ரைடிங் மோடு அப்படிங்கிறது ஒரு ஒரு ரைடிங் மோடுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அர்பன் ரைனில் வந்து பிரேக்கிங்கு பவர்லாம் கொஞ்சம் ரொம்பவே நார்மலாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ராக்ல தான் ஃபுல் பவர் வந்து அப்படியே வெளியே வருது, தெரியுதும் அப்படின்னு தெரியும், தெரியுது. ஓகே, ஓகே. அப்போ சவுண்டும் இன்ஜின் சவுண்டும் அப்படியே மாறும், ரஃபாக மாறும் அப்படியே ரொம்ப. ஓகே, ஓகே. கேட்கறதுக்கு அந்த சவுண்டு ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப. ஸ்போர்ட்ஸ் மோடில் சொல்கிறேன். ஆமாம், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ராக்ல. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ராக்ல. ஓகே, மற்றபடி வந்து இதோட காஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ வருது? பிரேக் பேட் எவ்வளோ காஸ்ட் வருது? என்ஜின் ஆயில் எவ்வளோ வருது? நான் இன்ஜின் ஆயில் வந்து தனியாக வெளியே தான் பர்ச்சேஸ் பண்ணேன், நான் வந்து மோட்டோல் வந்து யூஸ் பண்ணேன். அவங்க வந்து ரேசிங் என்னமோ ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு அது வந்து அதை பற்றி எனக்கு தெரியல. நான் 10W40 ஒரு ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் மோட்டோல். மோட்டோல்? ஆமாம். ஃபுல்லி சிந்தட்டிக்? அது ஆமாம், ஃபுல்லி சிந்தட்டிக் தான். ஓகே, அதுதான் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ வந்துச்சு?
எனக்கு வந்து 1.5 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1100 என்மோ தான் வந்துச்சு. எனக்கு டெக்னீஷியனால எனக்கு அது கடையில் கொடுக்குற ப்ரைஸை விட எனக்கு கொஞ்சம் கம்மியாகவே கொடுப்பாங்க. ஆமாம், ஓகே ஃபைன். இதோட ஆயில் கெப்பாசிட்டி எவ்வளோ ப்ரோ? 1.7 லிட்டர் பிடிக்கும். 1.7 லிட்டர், ஓகே. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சூமபிள்ஸ் வந்து ரேட் வந்து அந்தளவுக்கு பெருசாக வராது, நார்மல் மெயின்டெனன்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக வராது. எனக்கு டெக்னீஷியனாக இருக்கனால நான் எனக்கு வந்து எதை எதை கம்மி பண்ணி நம்ம சர்வீஸ் காஸ்ட்டை கம்மி பண்ணலாம் எனக்கு தெரியும். ஓகே, நான் வந்து சர்வீஸ் விடும்போது செயின் லூப் பண்ண சொல்ல செயின் அட்ஜஸ்ட் மட்டும் தான் பண்ணி சொன்னேன். வாட்டர் வாஷ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வாட்டர் வாஷ் பண்ணதுக்கு ஒரு திருப்தியே இல்லை. அங்கங்கே அழுக்காகவே தான் இருந்துச்சு, அது எப்படி வேஸ்ட்டு தான். அது வாட்டர் வாஷ் சும்மா நம்ம வீட்டில் சும்மா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வாட்டர் வாஷ்லாம் அந்தளவுக்கு ஒர்த்தாலாம் இல்லை. ஓகே ஓகே. ஸோ அடுத்து இதோட கன்சூமபிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரேக் பேட்ஸ் நீங்கள் மாற்றிருக்கீங்களா? மாற்றல இன்னும் இல்லை, இப்போ புது வண்டி தான், நான் ஒன்றும் எதை மாற்றலை. இனிமேல் மாற்றுற மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். இப்போ 6500 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் ஓடிடுச்சு, இதில் வந்து பிரேக் பேட்ஸ்லாம் தேஞ்சிருக்கா என்ன? அதோட கண்டிப்பாக அது ஓட ஓட எல்லாமே தேர் பொருள் தானே. அதெல்லாம் பிரேக்ஸ் வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் சுமாரான பிரேக்ஸ் தான். ஓகே, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. எல்லா பிரேக்ஸும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சுமாரான பிரேக், ரொம்பவே சுமாரான பிரேக் தான். ஓகே, சும்மா பிரேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க டிவிஎஸ்ல. ஸோ நீங்கள் அதை ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு வண்டி எடுத்தோன்னே நம்ம ரிவ்யூ பண்ணும்போது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆமாம், பிரேக் நாய்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து எல்லா RR310 ஓனர்கிட்டையும் கேட்டிருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, மேலுக்கு வேணால் வந்து சும்மா என் வண்டி நல்ல வண்டி அப்படி சொல்லுவாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் சொல்கிற மாரி தான் அந்த வண்டி. கரெக்ட் கரெக்ட். அப்போ இருக்கு ரொம்ப நிறைய, எனக்கு நானும் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் RR310 வச்சுருவங்கிட்ட இன்ஸ்டாகிராமில். ஓகே, அவங்க சொல்லுவாங்க ப்ரோ நாங்கள் எப்படி ப்ரோ சொல்கிறது, நம்ம வண்டியாச்சு பார்த்து வாங்குறவங்களாச்சும் நான் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டேன். இஷ்யூ இருக்குது அப்படிங்க? ஆமாம், கண்டிப்பான இஷ்யூ. அது பிரேக் நாய்ஸ். இப்போ நான் இங்கே ஒரு டாப் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு யாரோ திடீர்ல குறுக்கு வந்துட்டாங்களோ, நாய் வந்துடுச்சோ, ஒரு பவராக பிரேக் பண்ணும்போது என்ன அப்படின்னா திடீர்னு நாய்ஸ் வரும், கீச் 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 கீச். நீங்கள் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது ஃபிக்ஸ் பண்ண முடியலையா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸில் நான் சொன்னேன், நான் இந்தமாரி பிரேக் நாய்ஸ் இருக்குது எனக்கு அரெஸ்ட் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்களும் ஏதோ பண்ணாங்க, பிரேக் க்ளீன் பண்ணிலாம் போட்டாங்க, ஆனால் அது அரெஸ்ட் ஆகலை. அது வந்து டெக்னீஷியனை குறை சொல்ல முடியாது, வந்து மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டு தான் அது. ஓகே ஓகே, சூப்பர். ரைட் ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ் நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ கிடைக்குது அப்ராக்சிமேட்டாக சிட்டிக்குள்ளே ஹைவேல? நான் வந்து ரொம்பவே ரஷ்ஷாக ஓட்டுவேன், ரொம்பவே ரஷ்ஷாக, நீங்கள் எதிர்பார்க்குறத விட ரஷ்ஷாகவே ஓட்டுவேன். எனக்கு 25, நான் எனக்கே கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஒரு 30 அந்தமாரிலாம். நம்ம த்ராட்டில் மைண்ட் டென்ஷன் வச்சு தானே த்ராட்டில் நம்ம பண்ணுவோம். அதுமாரி எனக்கு 30 வரையும் கிடைக்கும், 30-32 அதுமாரி கிடைக்கும். ஓகே, நல்ல மைலேஜ் தான் இல்லைங்களா? கம்மியாகவும் 20-25 வந்துருக்குது, அந்தமாரிலாம் ஓட்டியிருக்கேன் நான். ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் ஃபியூல் எக்கனாமிக்கலாம் ஓட்டினீங்க அப்படின்னா 32 வரும். ஆமாம், நல்ல சூப்பர். இப்போ கம்ஃபர்ட் எப்படி ப்ரோ இருக்கு பைக்கோட கம்ஃபர்ட்? கம்ஃபர்ட்டு எனக்கு வண்டி எடுத்து கொஞ்ச நாள் வரி நல்லா தான் இருந்துச்சு வண்டி. அதுக்கப்புறம் எனக்கு பேக் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஒன்றுமே அது கிளியர் ஆகலை அந்த பேக் பெயின். நானும் என்னென்னதோ பண்ணி பார்த்து. எவ்வளோ தூரம் ஓட்டுறீங்க பர் டே? டேலாம் இல்லை, நான் வீக்லி ஒன் டைம். ஃபஸ்ட்டு வந்து வண்டி எடுத்த புதுசில் வந்து நான் உரகடத்தில் ஒர்க் பண்ணேன். அப்பப்போ வண்டி வீக்லி ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே பைக்கில் தான் போவேன், நைட் ஷிஃப்ட் போகும்போது பைக்கில் தான் போவேன். அப்போ வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஒன் டே, 80 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், 86 வந்துடும். ஓகே ஓகே, அது ரொம்ப அதிகமாக தான் ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படிங்கும். ஸோ பேக் பெயின் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம். ஹைட் எப்படி, ஒரு 6 ஃபீட் இருக்கீங்களா? 5.9 தெரியலையே, நான் வந்து 5.8, என்னோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 5.10 இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்துக்கோங்க, கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.10 இருக்கிறவருக்கு பேக் பெயின் வருது அப்படிங்கிறாரு. அது உங்களோட ரைடிங் ஸ்டான்ஸ், ரைடிங் போச்சர் பொறுத்து தான். குள்ளமாக இருக்கவங்களும் ஓட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ சீட் தான் இல்லை ப்ரோ, இது ஷார்ட்டாக இருக்கவங்களும் ஓட்டலாம். பட் என்னென்னா ரொம்ப ஷார்ட்டாக உட்கார்றது நல்லாயிருக்கும், அங்கே பிடிக்கிறதுக்கு ரொம்ப கீழே குனிஞ்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், கரெக்ட், ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு, ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு. ஓகே ப்ரோ, இதில் வந்து என்ஜினை பற்றி சொல்லுங்கள், வைப்ரேஷன் எப்படி இருக்குது? வைப்ரேஷன் சொல்லும் போது ஃபுல்லாகவே வைப்ரேஷன் தான் எனக்கு. ரொம்ப நான் எப்படி சொல், ரொம்பவே வைப்ரேஷன் இருக்குது. டேங்க்கில் வரும், ஃபுட் ரெஸ்ட்டில் வரும், ஹேண்டில் பாரில் வரும். கிளச்சு நீங்கள் தனியாக நிற்க வச்சு ஆக்சிலேட் கொடுத்தா கிளச்சு அப்படியே ஒதுரும், கடை 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 நான் ஒதுரும் உங்களுக்கு. ஓகே, அதாவது ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து வேறு மாதிரியான வைப்ரேஷன் தக் 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 வரும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், அங்கங்கே ஒரு பிட் பிட்டாக வரும், அந்த கிரஃப்னஸ் கர கர கரங்கிறது. அது நான் ரைட் பண்ணும்போது ஃபேரிங்கும் வந்து ஃபினிஷ் வந்து அந்தளவுக்குலாம் கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷே இருக்காது. ஓகே, நிறைய டேமேஜ் ஆன பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வண்டியிலே எனக்கு ஒரு டேமேஜ் ஆன பார்ட் இருக்குது, அவங்க மார்க் பண்ணியும் அது வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியா?
மேனுஃபேக்சரிங்கில். ஓகே, எந்த எந்த பார்ட் சொல்கிறீங்க? சீட்டுக்குள்ளே பிரியர் சீட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு டென்ட் இருக்குது, அந்த டென்ட்டை அப்படியே போட்டு அனுப்பிச்சிருக்காங்க வண்டியை. ஓகே ஓகே, ஸோ அது கொஞ்சம் குவாலிட்டி செக் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, மற்றபடி என்னென்ன கியரில் வந்து எந்தெந்த மாதிரியான ஃபீல் இருக்குது உங்களுக்கு ரைட் பண்ணுறதுக்கு? கியர் பாக்ஸ் சொல்லலாம், அது ஒரு மட்டமான கியர் பாக்ஸ்னா. என்ன ப்ரோ அப்படி சொல்லிட்டீங்க டக்குன்னு? உண்மையான சொல்லணும், ஓகே, பிஎன்டபிள்யூ இன்ஜின் சொல்கிறாங்க, ஆனால் உண்மையிலே பிஎன்டபிள்யூ இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்களா தெரியல எனக்கு. கியர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது தேர்ட் கியர் போயிட்டு திருப்பி செகண்ட் கியர்லேயே வந்து விழுந்துருது. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஓகே, செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்ம ஒரு டக்குன்னு ஒரு வேகமாக போனோம்னு சொல்லிட்டு நம்ம மோடை மாற்றிட்டு பண்ணும்போது டக்குன்னு ரொம்ப இருட்டியாக இருக்கும். அதுவும் ஃபோர்த் டு ஃபிஃப்த்து அதே மாதிரி தான் இருக்கும். நிறைய டைம் எனக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணும்போது திரும்ப டவுன் ஆயிருக்கும். ஆமாம், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிடுது. அது எது எதனாலன்னு எனக்கு மேலே போயிட்டு திரும்ப கிளம்பி ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, சரியாக உட்கார மாட்டேங்குது. ஆமாம், அது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை உங்களோட? இது என்னோட எனக்கு நான் இது நான் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட்டதில்லை இன்னும் யார்கிட்டயும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு பிஎஸ்6 எடுத்துருக்காரு, அவர் இப்போ தான் எடுத்திருக்காரு, 1000 kilometers ரன் பண்ணியிருக்காரு. போக அவருக்கும் இஷ்யூ வரும் அப்படிங்கிறீங்களா? வரும். ஸோ இதில் வந்து ஸ்லிப்பர் கிளச்லாம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக பிஎஸ்6ல இல்லைங்களா? எனக்கு எப்படி சொல்லலாம், ஸ்லிப்பர் கிளச்சு ஏதோ கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு எஃபெக்டாலாம் எனக்கு இல்லை. கிளச்சு போக ஹார்ட் ஆகுது. நான் வந்து டு பி ஃப்ராங்க், நான் ஃபஸ்ட்டு வண்டி இவர் எடுத்தோடனே புது வண்டி நான் ரைட் பண்ணேன், எனக்கு சூப்பராக இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ ஓட்டினதுக்கப்புறம் தான் இவ்வளோ இஷ்யூஸ் சொல்கிறீங்க. ஆமாம், போக இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறீங்க ப்ரோ. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நார்மலான ரைடர் இல்லை, ஈவன் சொல்லப்போனால் என்ன மாதிரி கூட நீங்கள் ரைட் பண்ண மாட்டீங்க, என்னை விட அக்ரெசிவாக ரைட் பண்ணுவீங்க, இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்லிப்பர் கிளச் வந்து கரெக்டாக வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு டைம் வேலை செய்யுது, ஒரு டைம் வேலை செய்யலை, அவ்வளோதான். ஓகே, வேறு இது பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இல்லை என்ன மாதிரி சொல்கிறீங்க, என்ன சினாரியோவில் சொல்கிறீங்க வேலை செய்யலைன்னு? இப்போ நம்ம வந்து ஒரு 100 போயிட்டுருக்கோம், ரொம்ப ரஷ்ஷாக அப்படியே போயிட்டுருக்கோம், டக்குன்னு யாரோ குறுக்க வந்துட்டாங்க, நம்ம கியர் கட் பண்ணி பிரேக் பண்ணுவோம். அதுமாரி டக்குன்னு கட் பண்ணும்போது ஒரு டைம் வீல் அப்படியே லாக் ஆகி அந்த குயங்குன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் திருப்பி நார்மலாக போவோம். ஸோ அப்போ அந்த ஸ்லிப்பர் கிளச்னா ரியர் வீல் ஸ்லோவாக போகும்போது ஓகே, கரெக்டாக ஒர்க் பண்ணுது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டு அதுமாரி போகும்போது கரெக்டாக இல்லை. அது கரெக்டாக இல்லை, அது எல்லா ரைடிங் மூலயும் அந்த இஷ்யூஸ். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, இப்போ இந்த பைக் எடுத்து நீங்கள் நிறைய டூரிங்லாம் போயிருக்கீங்கன்ற சொன்னீங்க, டூரிங் கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. டூரிங் கம்ஃபர்ட்னு பார்க்குறது சீட்டிங் ப்ரொசீஜர் வைஸ் தான், நம்ம எப்படி உட்காரணுமோ அதுக்கேற்ற மாரி தான் நம்மளுக்கு வந்து ரைடு பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே, பின்னாடிக்கு வந்து கொஞ்சம் ரைட் பண்ணால் பேக் பெயின் ரிஸ்ட் பெயின்லாம் வரும். ஃப்ரண்ட்டில் நான் வந்து ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்து ஓட்டுவேன், கொஞ்சம் முன்னாடி தள்ளி இங்கே உட்காந்து ஃப்ரெண்ட்டில் ரொம்பவே முன்னாடி உட்காந்து டேங்க் மேலே ஏரிக்கு வந்து அப்படி சறுக்கிட்டு வந்தால் உட்காருவேன். ஓகே புரியுது, எனக்கு அப்போ தான் பேக் பெயின் வராத மாதிரி ஃபீல் இருக்கு. ஓகே, அதான் ரொம்ப இப்படி தள்ளி உட்காந்தா இப்படி மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃப்ரண்ட்ல உட்காந்தா இப்படி உட்காரும், கண்டிப்பாக இப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது பார்த்துக்கோங்க கைஸ், உங்களோட ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்டபுளான சீட்டு தான், ஆனால் போச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல லீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லீன் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து இப்படியே போவீங்க, கொஞ்சம் அது டஃப் தானே, ஸோ அது பார்த்துக்கோங்க. மற்றபடி விண்டு ஸ்க்ரீன்லாம் வந்து நல்லாவே விண்டு ப்ரொடெக்ட் பண்ணுதுங்களா? ஏன்னா இது மாற்றிருக்காங்களா பிஎஸ்6ல? ப்ரொடெக்ட் பண்ணுதானே எனக்கு தெரியல, ஒரு 100 போயிட்டுனா அப்படியே காற்று வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். தான் விண்டு த்ரோ பண்ணுது ஃபேஸில், செஸ்ட்டுக்கு மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுமா? அது வரி பண்ணும், செஸ்ட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, பில்லியன் கம்ஃபர்ட் யாராவது பில்லியன் கூட்டு போயிருங்களா? பில்லியனை என்னை பொறுத்தவரை ஏற்ற வேணாம் தான் சொல்லுவேன், ஏன்னா பில்லியன் ஏற்றினா இந்த இடத்துல ரப் ஆகுது, ரப்பாயி பிளாக் ஆகிடுது, அது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ஓகே ஓகே, சீட்டை வேணால் நான் கழட்டி வேணால் காட்டுறேன். அது கழட்டி காமிங்க, அது பார்ப்போம். சீட்டு லூஸ் ஆகிடுச்சு போலையே, அது கொடுக்கும்போதே அப்படி தானே இருந்துச்சு. இந்த அந்த சீட்டுன்னு இல்லை, இந்த சீட்டுமே அப்படி தான் ஷேக் ஆகும், லைட்டாக ஸ்லைட் ஷேக் இருக்கு. ஆமாம், ஓகே, தெரியாது, ஆனால் ரைட் பண்ணும்போது தெரியாது, ரொம்ப தெரியாது. ஓகே, வேறு ஏதாவது குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கா ப்ரோ வண்டியில்? ஃபேரிங்கில் சவுண்டு வரும், இந்த சவுண்டு வரும் கேட்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப. ஆமாம் ப்ரோ, அட்டை மாதிரி இருக்கேன் எல்லாமே. ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன்றாங்க, அதனால் என்னென்னு தெரியல, யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஓகே, இல்லை ரொம்ப ஜெனியூனாக பேசுகிறீங்க, பெரிய விஷயம் தான். நரநரங்குதுல்ல? ஆமாம், அங்கே அனுப்பிச்சா நரநரங்குது. ஓகே, இதில் ஏதாவது ஃப்ரேம் ஸ்லைடெலாம் போட முடியாதுல்ல? ஃப்ரேம் ஸ்லைடர்லாம் வந்து போடலாம், ஆனால் எனக்கு எல்லாமே இல்லை போல், ஸ்டாக்கு அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணணும். என்ன என்ன நான் கிராஷ் பண்ண மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் இது போட மாட்டேன். ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. அப்புறம் இந்த டயர்ஸோட க்ரிப் எப்படி இருக்குது? டிவிஎஸ் உருப்படியாக ஒரு விஷயம் பண்ணிடுறாங்களா, டயர்ஸ் தானா, வேறு லெவல் கிரிப்பு. சூப்பர் சூப்பர் ப்ரோ, கார்னரிங்லாம் நல்லா இருக்கு, வெறித்தனமாக இருக்கும். நம்ம மண் இருந்து கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சுன்னா கூட டயர் கொஞ்சம் வெளியே வந்துச்சுன்னா ஓகே பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், பிரச்சனைலாம் இல்லை அதனால் டயர்ஸ்லாம். சூப்பர் சூப்பர், ஏன்னா டயர் வந்து டிவிஎஸ் கம்பெனியில் அது மிச்சில்.
டயர் காஸ்ட் தான் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. கேட்டவனே பக்குன்னு சொல்றாங்க, டயரு டென்னுக்கு மேல சொல்றாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே ரியர் மட்டும், ரியர் மட்டுமா அப்பா? அதிகமான ரேட் கிரிப் இருக்குல்ல, அப்போ நம்ம கொடுத்தது ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி. கரெக்ட் கரெக்ட். சஸ்பென்ஷன் செட்டப் எப்படி ப்ரோ இருக்கு? ஃப்ரண்ட்டு ரியர் ஸ்டிஃப் தானா? நார்மலான ஸ்டிஃப். ஓகே, ரொம்ப ஸ்டிஃப் இல்லை, மீடியமாக இருக்கு. அதுமாரி சின்ன சின்ன கல்லுலாம் ஏற்றிங்கன்னா உங்களுக்கு செயின்லேருந்து ஸ்டேல வந்து அடிக்கும், உங்களுக்கு டப் 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 டப்னு அடிக்கும். ஒரு சின்ன ஒரு பம்பில் விட்டாலும் உங்களுக்கு டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஓகே, ரியர் கடுப்பாக இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போது இந்த பைக்கில் எலக்ட்ரானிக் மால் ஃபங்க்ஷன்ஸ்னு ஏதாவது இருக்குங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இல்லை வந்து மெயின் ECU, இல்லை வந்து ஹேண்டில் பாரில் இருக்க பட்டன்ஸ், இதில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன்ஸ்? நீங்கள் மால் ஃபங்க்ஷன் லைட் மட்டும் எரியுது அடிக்கடி. அந்த சர்வீஸ் போயிட்டு வந்து அந்த சர்வீஸ் அடுத்த சர்வீஸுக்கு டைமிங் கிட்டே வர சொல்ல அடிக்கடி மால் ஃபங்க்ஷன் லைட் எரியும். ஆனால் சாவி ஒரு கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 times 3 times ஆஃப் பண்ணி போட்டால் ஓகே ஆகிடும். ஓகே, அது நீங்கள் கேட்டிங்களா ஏதாவது சென்சார் ஃபெயிலியர்? நான் வந்து நான் அது ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து நான் அது இஷ்யூ பண்ணல, நான் அது கம்ப்ளைண்ட் சொல்லலை. நான் அது ஏன்னா போயிடுச்சு, நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம சர்வீஸ் சென்டர் போகும்போது அதை TDC கிளியர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நானே போய் அங்கே எந்த சென்சார்னால அதுமாரி வருது சொல்லிட்டு கேட்கலான்னு பார்த்தேன். ஆனால் நான் மற்ற RR310 ஓனர்ஸ் கிட்டையும் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இல்லை சர்வீஸ் டைம் கிட்டே வரும்போது மட்டும்தான் இந்தமாரி இஷ்யூ வருது. ஏன்னா எனக்கும் அந்தமாரி தான் ஆகுது, அதனால தான் அதை TVS இல்லை ஒருவேளை சர்வீஸ் சென்டர்லேயே எப்பவுமே பைக் இருக்கணுமோ அப்படின்னு நினைக்கிறாங்களோ தெரியல எனக்கு. ஓகே சரி ப்ரோ, அடுத்து வந்து முக்கியமான க்வெஸ்சன் வந்து இதோட கன்சியூமபிள்ஸ் காஸ்ட்டு. நீங்கள் டயர் காஸ்ட் சொல்லிட்டீங்க, பிரேக் பேட்ஸ் வந்து எவ்வளோ காஸ்ட் வரும்? 2500 சம்திங் என்னமோ வரும்னு கேள்வி. அடுத்து நீங்கள் சர்வீஸ் விட போகிறீங்க இல்லையா? ஆமாம். இப்போ இன்னும் எவ்வளோ நாளில் விட்டுருவீங்க? ஒரு 2 or 3 days விட்டுருவோம் செகண்ட் சர்வீஸ். ஓகே, நீங்கள் சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுறேண்ணா. லேபர் சார்ஜஸ் எவ்வளோ போடுறாங்க TVS-ல? நான் வந்து காஸ்ட் கட்டிங் எப்படி பண்ணலாம் தான் யோசிப்பேன். ஓகே, இந்த வாட்டியும் நான் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ண சொல்லணும், லூப் பண்ண சொல்ல மாட்டேன். ஏன்னா லூப்புக்கு மட்டுமே அவங்க 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அதுக்கு 150 rupees கொடுத்து ஒரு பெரிய லூப்பே வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, அது ஒரு 5 times 6 times யூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஓகே ஓகே, நம்மகிட்டேருந்து அவங்க வந்து எப்படி நம்மகிட்டேருந்து காசை எப்படி ஆட்டிய போடலாம் தான் யோசிப்பாங்களே தவிர நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு சர்வீஸ் சென்டர்னா, இப்போ நீங்கள் பைக் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறாங்கன்னா எதுக்காக சேல் பண்ணுறாங்கன்னா, பைக்கில் இருக்கவங்க மார்ஜினோட சர்வீஸில் அவங்களுக்கு கிடைக்கிற மார்ஜின் அதிகம். கன்சியூமபிள்ஸ் வந்து அதிகமாக சேல் பண்ணுவாங்க எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸுமே. அப்படி கண்டிப்பாக சர்வீஸில் வந்து அவங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது தப்பு கிடையாது, ஆனால் சர்வீஸ் வந்து ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப வந்து பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஓகே ப்ரோ, மற்றபடி வேறு ஏதாவது இஷ்யூஸ் இந்த பைக்கில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்களா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2.85 இல்லைங்களா? ஆமாம், ப்ரைஸ். ஆமாம், 2.85 அப்படிங்கிறது நிறைய பேர் கஷ்டப்பட்டு இப்போ நீங்களே இஎம்ஐயில் தான் வாங்கினீங்க கரெக்டுங்களா? இஎம்ஐ அப்படிங்கிற நீங்கள் உங்களோட இஎம்ஐ டீட்டெயில் சொல்லுங்கள், ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து எவ்வளோ பே பண்ணீங்க ஃபஸ்ட் இனிஷியல்? 110 கட்டினேன் நான். ஓகே, 110 கட்டிட்டு மந்த்லி 6600 கட்டிட்டுருக்கேன். 6600 எவ்வளோ மந்த் கட்டணும்? 3 இயர்ஸ் கட்டணும். 3 இயர்ஸ் கட்டணும். ஓகே, ஸோ அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாலுமே வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ அதனால் பாருங்கள் உங்களால் அஃபோர்டபுளாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு மட்டும் நீங்கள் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா கஷ்டம்தான். ஃபுல்லோடலாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அது வந்து செக் பண்ணல. ஆமாம், செக் பண்ணாமல் அப்படியே கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் லோடாக இருக்குது ஆனால் பர்ஃபெக்டாக இல்லை. ஆமாம், ஃபைன். ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் வர அப்கிரேடில் அவங்க வந்து கிளியர் ஃபியூல், நீங்கள் வந்து நம்ம வந்து ஃபியூல் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து தான் நம்ம அடுத்த ஃபியூல் ஸ்டேஷனில் போய் ஃபியூல் ஃபில் பண்ண முடியும். அதுவே கரெக்டாக காட்டாது, நம்ம டேங்க் திறந்து பார்த்து போகிற மாதிரி இருக்கும் ஃபியூல். ஓ, ஃபியூல் கேஜி அக்யூரேட்டாக அக்யூரேட்டாகவே இல்லை. ஒரு அக்யூரேட்டாக நார்மலாக இருந்தாலே போதும். ஒரு திடீர்னு இப்போது 100 போட்டோன்னா 200 kilometers போகிறோம் அப்படின்னு காட்டும், 150 போகிறோன்னு காட்டும். எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ரேஞ்ச் வந்து அதில் கரெக்டாக பண்ணுற ரேஞ்ச் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறீங்க. ஓகே, இல்லை இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான், அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும். அப்படி இல்லைனா அந்த ஃபீச்சர்ஸ் தேவையில்லை, நம்ம பழகிடலாம். டேங்கை பார்த்தே பழகிடுவோம், இல்லைனா அதை பார்த்து பழகிட்டோம்னா இடையில வந்து பைக் நின்றுச்சு அப்படின்னா கஷ்டம் தான். ஃபைன் ப்ரோ, இது வரைக்கும் நம்ம டிஸ்அட்வான்டேஜ் தான் ஃபஸ்ட்டு பேசணும். ஸோ பசங்க எல்லாமே வந்து என்ன நினைப்பாங்கன்னா, என்னடா இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்னு. நிறைய பேர் வந்து RR310 லவ்வர் இருக்கீங்க, எனக்குமே RR310 ரொம்ப பிடிக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைன், இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்ஃபோர்ட், அதுக்கப்புறம் இந்த கலர் ஸ்கீம், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஓனர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு டைம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு 10 kilometers ரைட் பண்ணிட்டு ஓவராலாக பைக்கோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் இப்போ அடுத்து வந்து இது வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம், அடுத்து அட்வான்டேஜஸ் கேட்கலாம். அப்புறம் இப்போ நீங்கள் அட்வான்டேஜஸ் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இது வந்து 650cc மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும் அப்படி இப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ அட்வான்டேஜஸ் என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள். அட்வான்டேஜ்னால் லுக்கு தான், லுக்கு தான் ஃபஸ்ட். லுக்கு வந்து நம்ம இப்படி ரோட்டில் இப்படி கிராஸ் பண்ணாலே நம்ம வண்டியை பார்க்காத ஆளே கிடையாது, அந்தமாரி இருக்கும். ஓகே,
அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் இதுக்கு. வேற எனக்கு இல்லை, நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், நீங்கள் ஆனால் அந்த பவர்லாம் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு தான் நினைக்கிறேன். சும்மா எடுத்தீங்கன்னாவே டப்புன்னு அடிக்கிறீங்க, இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு 100 போகிறீங்க, அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ண ஓகேவா? பவர் வந்து எனக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் பைக்கு. இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் பைக் கொஞ்சம் RS 200, NS 200 அந்தமாரி பைக்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, 1 day 2 days. நான் அதை ஓட்டிட்டு இதை ஓட்டும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி எடுத்துகிட்டு வரும்போது, நாடா இவ்வளோ பெரிய வண்டி எடுத்துட்டோம், பவர் வேற ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீலாக இருந்துச்சு. ஓகே ஓகே. ஒரு 2 days ஓட்டினேன், அதுக்கப்புறம் பவர்லாம் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. செட் ஆகிடுச்சு. இப்போ அர்பன்லலாம் ஓட்டினா எனக்கு ஏதோ நார்மல் வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. டிராக்ஷன் ஸ்போர்ட்டில் ஓட்டினா தான் வண்டி நம்ம வா வண்டிப்பா நம்ம வண்டி தான் இது, வெறித்தனமாக போவோம் ஆனால் வண்டி அப்படின்னு இருக்கு. ஆமாம். ஸோ பவர் டெலிவரி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து நல்லா தான் ஃபீல் பண்ணுறீங்க. வேற என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் சொல்கிற மாதிரி? சொல்கிற மாதிரி வேற எதுவும் இல்லைண்ணா. சொல்லுங்க ப்ரோ, அப்போ தான் ப்ரோ பசங்க வாங்குவாங்க. எதுவும் வேற எதுவும் சொல்கிறது இல்லைன்ட்டிங்கன்னா அவ்வளோதான், கஷ்டமாக இருக்கு எனக்கு, வேற எதுவுமே இல்லையண்ணா இதில். ஓகே. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து முக்கியமான அட்வான்டேஜ்னா டிவிஎஸ் அப்படிங்கிற ப்ராண்டில் பிஎம்டபிள்யூட பார்ட்ஸ், பிஎம்டபிள்யூட இன்ஜின்ஸ், அப்சைட் டவுன் ஃபோக் எல்லாமே பிஎம்டபிள்யூ G310R யூஸ் பண்ணியிருக்கிறது தான். நிறைய பேர் வந்து பிஎம்டபிள்யூ G310R இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து நான் ரீசெண்டாக BS6 வந்து ட்ரை பண்ணேன், அதோட ரிஃபைன்மெண்ட்டு, அதோட ஆக்சலரேஷன், அதோட அந்த இதே வேறு மாதிரி இருந்தது. ஆனால் ரெண்டுமே நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது, இதோட ரைடிங் ஸ்டான்ஸ், இதோட ரைடிங் போஸ்டர் வேறு, இது வந்து ஃபுல்லாகவே அக்ரெசிவ் இல்லைங்களா? இது வந்து ஸ்போர்ட்ஸ் மாடலு, அது நேக்கடு மாடல், அது மோரார்லஸ் வந்து Duke 390 மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. ஆனால் Duke 390 அளவுக்கு இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஃபீல். லைட் வெயிட் ஃப்ரேம், லைட் வெயிட்டாக இருந்தது, பவர் டெலிவரி நல்லா இருந்தது, முன்னோர் பண்ணுறதுக்கு ரொம்ப அஜைலாக இருந்தது. பட் இது அப்படின்னு பார்க்கும்போது இது ஃபுல்லாகவே ட்ராக்கில் யூஸ் பண்ணலாம், பட் நம்ம எல்லாரும் எடுக்கிறவங்களாம் ட்ராக் போக போகிறதில்ல, அதனால் நீங்கள் ஹைவே டூரிங்க்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ கண்டிப்பாக, அது சிங்கிளாக போனால் ஹைவே டூரிங்க்கு யூஸ் பண்ணலாம். சிங்கிளாக ஓட்டினா வண்டி நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஎம்டபிள்யூ சொல்லிட்டு அதுக்கு அந்த பேருக்காக வாங்கலாம். நம்ம என்ன வண்டிடா இது டிவிஎஸ்ன்னு சொன்னால், ஐயா பிஎம்டபிள்யூ யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லா பொருளும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நம்ம தைரியமாக கேட்கலாம் நம்ம. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் அப்படி சொல்லிடுங்க. ஆமாம், நம்ம திடீர்னு இப்போ வெளியே போகிறோன்னா அங்கிளுங்க தான், மோஸ்ட்லி அங்கிளுங்க தான் கேட்குறாங்க, என்ன வண்டிப்பா இது டிவிஎஸ்ஸா, டிவிஎஸ்ல இப்படி ஒரு வண்டி இருக்குதான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேருக்கு தெரியல, ஆனால் கொஞ்சம் அங்கிள்லான இருக்கவங்களுக்குலாம் தெரியல. ஆமாம், அடுத்து வந்து டிவிஎஸ்ல இன்னும் நிறைய வருது. ஸோ அடுத்த லெவல் மாசாக தான் போயிட்டுருக்கு டிவிஎஸ். சைடு மிரர்லாம் எப்படி நல்லா இருக்கா விசிபிலிட்டி? சைடு மிரர் வந்து செமையாக கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து யூஸ் பண்ணுற மாரி இல்லை. நம்ம டக்குன்னு ஒரு கேப் அடிக்கிறோன்னா மிரர் உடஞ்சிரும். அந்தமாரி மடக்கி வச்சிருக்கோம். ஆமாம், ரொம்ப வெளியே தான் போகுது ஃப்ரேம் அவுட்டு அப்படிங்கிறீங்க. ஹேண்ட்பார் விட்டால் வெளியே வரும். ஆ, அந்த ஃபுல்லாக வெளியே வரும். ஓகே. ஸோ சுவிச்சஸ்லாம் எப்படி ப்ரோ இருக்குது, நல்லா இருக்கு? சுவிச்சஸ்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, இதுவரை எந்த ப்ராப்ளமும் வரலை. ஓகே, ஃப்யூச்சரில் வருமானம் தெரியல. சூப்பர் ப்ரோ, அருமையாக வந்து ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துகிறோம், நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேண்ணா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிவ்யூ, தேங்க்யூ வெரி மச். ஸோ காய்ஸ், இப்போ லோகி வந்து பார்த்திங்கன்னா ஜிங்கிள்பிட் ஆப்பில் தான் பைக் எடுத்திருக்காரு. ஸோ இந்த பைக் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பைக் வேணும்னாலும் இந்த ஜிங்கிள்பிட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்துட்டு இந்த பைக் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டே உங்களுக்கு பிடிச்ச பைக் எந்தெந்த ஷோரூமில் என்னென்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ரொம்ப வந்து ஈஸியான வேலை. அட் த சேம் டைம் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க வந்து பிட் பண்ணுவாங்க, நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸில் கொடுக்குறேன், இன்னொரு ஷோரூம் இன்னொரு ப்ரைஸில் கொடுக்குறேன் அப்படின்னு பிட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு டெஸ்ட் ரைட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் ரைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் புக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ் எல்லாமே அவங்களே டேக் கேர் பண்ணிடுவாங்க. நீங்கள் மட்டும் அமௌண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்களே உங்களுக்கு பண்ணி ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து எடுத்துருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார், நல்லா தான் இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் நன்றி, பாய்.